லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து மணிப்பூரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து சாத்தானின் பிள்ளைகளாக மாறி பல நாட்கள் ஆகிவிட்டது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தார். பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அவர் அப்படி சொல்வதற்கான முக்கிய காரணம் வந்து அவர்கள் 18 விழுக்காடு வாக்குகளையும் வந்து திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு போட்டுடுறாங்க அப்படின்ற ஆதங்கத்தில் அது பேசியிருக்காரு. இன்றைக்கு நடந்த ப்ரெஸ் மீட்லேயும் வந்து நடிகர் ராஜ்கிரண் வந்து அதற்கு கண்டனம் தெரிவித்தார்னு சொல்லி அவருக்கு பதில் கொடுத்துருக்காரு. ராஜ்கிரண் என்ன சிஏ போராட்டத்துக்கு வந்து நின்னாரா என் கூட, இங்கே வந்து பலரும் கிறிஸ்துவ இஸ்லாமியர்கள் வந்து எங்கே அநீதிக்காக நின்றுருக்காங்க, அநீதிக்காக அவர் நிற்கவே இல்லை அப்படின்ற ஒரு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள்? முதல்ல இந்த கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மொத்த வாக்குகளையும் கொண்டு போய் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னதே தவறான தகவல். அப்படி வந்து நிலையாக சில கட்சிகளுக்கு மட்டுமே மொத்தமாக அவர்கள் வாக்கு செலுத்தியதாக வரலாற்றில் தொடர்ச்சியான குறிப்பு எதுவும் இல்லை. மாயாவதி ஜெயிச்சிருக்காங்க, முஸ்லீம் வாக்குகளை வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. அகிலேஷ் யாதவ் ஜெயிச்சிருக்காரு, முஸ்லீம் வாக்குகளை வாங்கி ஜெயிச்சிருக்காரு. ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிச்சிருக்காரு, முஸ்லீம் வாக்குகளை வாங்கி ஜெயிச்சிருக்காரு. கேசிஆர் ஜெயிச்சிருக்காரு, முஸ்லீம் வாக்குகளை வாங்கி ஜெயிச்சிருக்காரு. கர்நாடகத்தில் மதசார்பற்ற ஜனதாதளம் பலமுறை ஜெயிச்சிருக்கு, முஸ்லீம் வாக்குகளை வாங்கி ஜெயிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் பிஜேபியோடு திமுக அணி சேர்ந்தது, முஸ்லீம் வாக்குகள் போட்டாங்க, கிறித்தவ வாக்குகள் போட்டாங்க. அப்போ யாருக்கு போட்டாங்க? எதிர்நிலையில் யார் அரசியல் செய்தார்களோ அந்த கட்சிக்கு போட்டாங்க, அதிமுகவுக்கு போட்டாங்க. 2001 தேர்தல், 2001 சட்டமன்ற தேர்தலில் அது பிஜேபியோடு திமுக கூட்டணி வந்து வச்சாங்க, தேர்தலை சந்தித்தாங்க. அப்போ யாரும் போடலையே ஓட்டு. அதே போல் 2011 மிகப்பெரிய அளவுக்கு ஜெயலலிதா வந்து மனிதநேய மக்கள் கட்சியெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு அணியை கட்டி தேர்தல் வேலையை பார்த்தாங்க. அப்போ முழுக்க முஸ்லீம் ஓட்டுகள் வந்து அதிமுகவுக்கு போச்சு. சரி, ஆர்கே நகர் தேர்தலில் தினகரன் நின்னார, அப்போது அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் கிறிஸ்தவ வாக்குகள் முழுமையாக அவருக்கு போனது தான் அதிமுக திமுக பின்னாடி போகிறதுக்கு காரணம்னு ஆய்வு முடிவில் தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு அன்னைக்கு வந்து பிஜேபியால் குறிவைக்கப்பட்டார் தினகரன் சொல்லும்போது தினகரனுக்கு எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. இது நம்ம பார்க்குறோம், சூழலுக்கு ஏற்ப, அரசியல் சூழலுக்கு ஏற்ப அந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், எல்லா கட்சிக்கும் வாக்களித்திருக்கிறார்கள், பிஜேபியை தவிர. அவ்வளவுதான். பிஜேபிக்கு எதிராக யார் வெல்வார்களோ, பிஜேபியை யார் முறியடிப்பார்களோ அந்த இடத்திற்கு அந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், அந்த கட்சிகளுக்கு அந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தவிர ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கே எப்போதும் போடுற பழக்கம் என்பது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மிகவும் ஜனநாயகபூர்வமான முடிவை அந்த மக்கள் எடுக்கிறார்கள். பாஜக ஒரு ஃபாசிச கட்சி, அந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டோம், அந்த கட்சி எங்களுக்கு எதிரானது மட்டுமில்லை நாட்டுக்கே எதிரானது என்கிற புரிதல் ஒட்டுமொத்தமாக அந்த சமூக மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் அந்த கட்சிக்கு வாக்களிப்பதில்லை என்கிற முடிவிலும், அந்த கட்சியை வீழ்த்தக்கூடியவர்கள் யாரோ அவர்களுக்கு வாக்களிப்போம் என்கிற தெளிவிலும் அந்த மக்கள் இருக்கிறார்கள். இதில் என்ன பிரச்சனை? போது தோளோடு தோல் நின்ற கட்சி திமுகனு விமர்சனம் பண்றாரு இல்லையா, அது எப்படி பார்க்கறது? அந்த கட்சிக்கு அப்போ வாக்களிக்கலையே. அதுதான் நான் சொன்னேன், 99 நாடாளுமன்ற தேர்தல், 2001 சட்டமன்ற தேர்தல், எந்த கிறித்தவர் எந்த இஸ்லாமியர் திமுக வாக்களிச்சாங்க சொல்லுங்க. எந்த கட்சி அவங்களோட அப்போ கூட்டணியில் இருந்தது? யாரும் இல்லையே. ஒரு முஸ்லீம் கட்சி கூட அவங்களோட பயணிக்கலையே, அப்போ வெளியேறிட்டாங்களா? அதற்கு பிறகு இனி பாஜகவோடு அணி சேருவதில்லை என்கிற முடிவில் கடந்த 20 ஆண்டுகளாக அந்த கட்சி உறுதியாக இருப்பதனால தான் திரும்ப அந்த மக்கள் வாக்களிக்கிறார். சிறுபான்மையினருக்கான பாதுகாவலராக திமுக தங்களை காட்டிக்கொள்வது வந்து அபத்தமானதுன்னு சொல்கிறாருல்ல. அதாவதுங்க, நாட்டில் இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு? எங்களுக்கு வந்து ஒரு முஸ்லீம் ஓட்டு கூட வேணான்னு சொல்லக்கூடிய அரசியலை பிஜேபி வெளிப்படையாக முன்வைக்குது. யாரோ ஒரு தொண்டரோ யாரோ ஒரு சமூக வலைதளத்தில் எழுதக்கூடிய தற்குறியோ அப்படி பேசலை, அப்படி எழுதலை. எழுதியவர் பேசியவர் பிஜேபியினுடைய முன்னணி முகமாக இருக்கக்கூடிய, பாஜக தலைவராக இருக்கக்கூடிய, தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஈஸ்வரப்பா பேசுகிறார். இன்றைக்கு வரைக்கும் இப்படி ஒரு பிரிவினை பேச்சை ஏன் பேசுனீங்க? இது கண்டிக்கத்தக்கது. அந்த மக்களும் நம் மக்கள், அந்த மக்கள் ஓட்டை நம்ம வாங்குறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர அந்த ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் சொல்வீங்களா என்று கேட்டிருக்க வேண்டும் ஒரு கட்சி. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கேட்கல, அவருக்கு வந்து ஒரு ஒரு நோட்டீஸ் கொடுக்கல, அவர் மீது ஒரு இடைநீக்க நடவடிக்கை கிடையாது. அப்போ என்ன பொருள்? பிஜேபி அதை என்கரேஜ் பண்ணுது, பிஜேபியினுடைய கொள்கை அவர் பேசியிருக்காரு. ஒரு ஓட்டு கூட எங்களுக்கு தேவையில்லை என்று பிஜேபி இவ்வளோ வெளிப்படையாக பேசுவதனுடைய பின்னணி என்ன?
முஸ்லீம்களை எந்த வகையிலையும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம், புறந்தள்ளுவோம்னு பிஜேபி வெளிப்படையாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பின்னணி என்ன? ஏற்கனவே முஸ்லீம்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்படி வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகளையும் துண்டித்து தடை செய்து அதையும் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம்னு பறிக்கக்கூடிய நடவடிக்கையில் பிஜேபி ஈடுபடுத்த கர்நாடகத்தில் 4 விழுக்காடு முஸ்லீம் இடஒதுக்கீட்டை போய் துண்டிச்சாங்கல்ல, அதை வந்து ரத்து பண்ணாங்கல்ல, அதுக்கு பின்னணி என்ன? அப்போ அது இப்படி செய்வதன் மூலம் பெரும்பான்மைக்கு அவங்க ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க, பெரும்பான்மை இந்த அணிதிரட்டல்னு ஒன்றை உருவாக்கி இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், உங்களுக்கு தான் செய்வோம், இதெல்லாம் நான் அவங்களுக்கு செய்ய மாட்டோம், அவங்கள வந்து இப்படி தான் வச்சுப்போம், நம்ம தான் பெரும்பான்மை என்கிற உணர்வை, பெரும்பான்மை வாதத்தை ஒரு கட்சி இந்தியா முழுவதும் ஏற்படுத்தி இந்த முஸ்லீம் வாக்குகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்பதை வெளிப்படையாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. கிறித்தவ வாக்குகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை அப்படின்னு ஒரு பெரும்பான்மை வாதம் இந்தியா முழுவதும் வலுப்பெற்று கொண்டு வருகிறது. இப்படி ஒரு சூழலில் இங்கே அப்படியே நீங்கள் பிளேட்டை மாற்றி போடுறீங்களே எப்படி? இந்த வாக்குகள் தான் நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொன்னால் அது எப்படி? இந்த வாக்குகளாக காரணம், இந்த வாக்குகளை வாங்கியா பிஜேபி இவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணுது, இந்த வாக்குகளை வாங்கியா இன்றைக்கி அதிகாரத்தில் உட்கார்ந்து வந்து பிஜேபி இந்த அளவுக்கு ஆட்டம் போடுது, இந்த வாக்குகளை வாங்கியா அந்த ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைக்கிற வேலையை பிஜேபி செய்து, எந்த வாக்குகளை வாங்கி செய்து? அப்பட்டமாக தெரியுது இந்த மக்கள் அந்த கட்சிக்கு வாக்கு போடலைன்னு. ஆனால் இன்றைக்கி நாட்டில் ஜனநாயகம் முழுக்க அழிக்கப்பட்டு விட்டது, எந்த ஒரு விழுமியமும் காப்பாற்றப்பட முடியாத அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. மிக வெளிப்படையான ஒரு ஃபாசிஸ்ட் அரசு நடக்குது, ஒரு ஃபாசிஸ்ட் கருத்துக்கள் முன்வைக்கப்படுது, எல்லாவற்றையும் சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கையில் பாஜக ஈடுபட்டிருக்குது. இவ்வளவுத்துக்கும் காரணம் யார்? யார் ஓட்டு போட்டா? அப்போ பாஜகவை மிக வெளிப்படையாக இந்த ஓட்டு எங்களுக்கு வராது, இந்த ஓட்டு வேண்டாம், பெரும்பான்மை ஓட்டை வாங்கி நாங்கள் இதெல்லாம் செய்வோம்னு சொல்லுது, செய்யுது. அப்போது நீங்கள் உங்களுடைய கோபம் யாரை நோக்கி வரணும்? இன்றைக்கி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டியவர் யார்? திமுகவை போய் வீடு வீடாக தீயை வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. திமுக காரராக வந்து ரயிலில் 3 இஸ்லாமியரை போட்டு தள்ளிட்டு நீ வந்து ஸ்டாலினுக்கு ஓட்டு போடு, நீ வந்து உதயநிதிக்கு ஓட்டு போடுன்னா வந்து சொல்கிறாங்க. என்ன நடக்குது இந்த நாட்டில் இன்றைக்கி? அப்போது விக்டிம் சொசைட்டியாக இருக்கக்கூடிய மக்களை குற்றத்துக்கு காரணமானவனாக சித்தரிக்கிறீங்களே எப்படி? அவன் வந்து ஒரு காட்டாற்று வெள்ளம் அடிச்சுட்டு வருது பிஜேபின்னு சொல்லி ஒரு வெள்ளம், அந்த வெள்ளத்தில் எல்லாரையும் அடிச்சுட்டு போகுது, முஸ்லீம்களை கிறிஸ்தவர்களை அதை அடித்து காலி பண்ணிகிட்டு இருக்குது. அவன் எங்கேயாவது ஒரு சின்ன கீட்டு கிடைக்காதா பிடிச்சி தப்பிச்சிட மாட்டோமான்னு சொல்லி இந்த செக்யூலர் பார்ட்டியை போய் அவன் வந்து பிடிக்கிறான். இங்கே அகிலேஷை பிடிச்சிட முடியாதா? இங்கே ராகுலை பிடிச்சிட முடியாதா? இங்கே வந்து நிதிஷ்குமாரை பிடிச்சிட முடியாதா? இங்கே தேஜஸ்வியை பிடிச்சிட முடியாதா? இங்கே திமுக பிடிச்சிட முடியாதா அப்படின்னு அந்த ஒரு கிளை எங்கேயாவது கிடைக்காதா பிடிச்சி தொங்கிட்டு நம்மளை காப்பாற்றிக்க மாட்டோமான்னு அந்த இன்செக்யூர் பிரச்சனையில் இருக்கான். ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் தன்னுடைய பாதுகாப்புக்காக யாராவது குரல் கொடுத்துட மாட்டாங்களான்னு சொல்லி அதை பிடிச்சிக்கிறான், அது உங்களுக்கு பிரச்சனையாக தெரியுதா? அப்போது நீ பெரும்பான்மை நோக்கியில் போனோம், பிஜேபி இன்னைக்கு நாடு முழுவதும் பெரும்பான்மை நோக்கி போகுது, பெரும்பான்மைக்கான அரசியலை பண்ணுது, பெரும்பான்மைக்கான விஷயங்களை முன்னெடுக்குது, ஆனால் அந்த மக்களினுடைய உரிமைகளுக்கு எதிராக இருக்குது. கடந்த ஒரு வாரத்தில் வந்த விவரங்கள்லாம் பாருங்கள், 95 விழுக்காடு நீதித்துறை அமைப்புகளில் நீதித்துறையில் உயர் சாதியினர் தான் இருக்காங்க, ஒன்றிய அமைச்சர் வாக்குமூலம் கொடுக்குறார். மத்திய பல்கலைக்கழகங்களில் 95 விழுக்காடு உயர் சாதியினர் தான் படிக்கிறாங்க மத்திய அரசு சொல்லுது. அதே போல் பிசி ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த மத்திய பல்கலைக்கழகங்களில் மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களில் 25 விழுக்காட்டுக்கு மேலே வந்து மாணவர்கள் இடைநிற்றல் ஆகி போகிறாங்க. அவங்க அத்தனை பேரும் இவங்க தான், எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்கள் தான், படிக்க முடியல, அந்த சூழல் அவங்களுக்கு இல்லை, அந்த சூழல் அவங்களுக்கு உகந்ததாக இல்லை. இது இன்றைக்கி நாட்டு நிலைமையாக இருக்குது. அப்போ அதிகார அவைகளில் எங்கேயுமே இல்லாத இந்த பெரும்பான்மை மக்களை அவன் வாக்கு வங்கியை வச்சுட்டு அரசியல் பண்ணுறான். அப்போ நீங்கள் போய் அந்த மக்கள்கிட்ட வேலை செய்யணும், நீங்கள் போய் என்ன செய்யணும், வன்னியர்கள்ட்ட போய் சொல்லணும், எப்படி இந்த பாமகங்கிற சாதி வெறி ஊட்டக்கூடிய கட்சி, குடிசையை கொளுத்தக்கூடிய கட்சி, இந்த பட்டியலின மக்களை எதிரியாக முன்னிறுத்துகிற கட்சி, அவனும் தமிழர் தான், நீனும் தமிழர் தான், உங்ககிட்ட வந்து அந்த சக ஒடுக்கப்பட்ட தமிழினத்தை வந்து உனக்கு எதிராக திருப்பி விடுறான, இப்படி ஒரு கட்சி இங்கே வேலை செஞ்சு உன்னுடைய 6 விழுக்காட்டு வாழ்க்கை தொடர்ந்து வாங்கிக்கிட்டு இருக்க, உண்ட இந்த வாக்கை வாங்கி வச்சுக்கிட்டு அவன்கிட்ட பேரம் பேசுது, இவன்கிட்ட பேரம் பேசுது, நீ இவனுக்கு போடலாமா, எனக்கு போடு அப்படின்னு நீ கேட்டிருக்கலாம், இதுவரை கேட்டிருக்காரா? வன்னியர்களை நோக்கி இப்படி கேட்டிருக்காரா? பாமக 6 விழுக்காடு வாக்கு வாங்கி வச்சிருக்கு, யாருடைய வாக்கு அது? முஸ்லீம் ஓட்டா, கிறித்தவர் ஓட்டா? அந்த 6 விழுக்காடு ஓட்டு யார் ஓட்டு? அந்த ஓட்டை வாங்கி வச்சுட்டு அந்த கட்சி பண்ணுற அரசியல் என்ன? ஊர் ஊராக போனார் ராமதாஸ், மாவட்ட மாவட்டமாக போனார், தலித் அல்லாதோர் கூட்டமைப்பை ஏற்படுத்தினார். எப்படிங்க பிஜேபி பண்ணுற அரசியலுங்க இது? சொந்த மக்களை, இந்த மண்ணின் மக்களை, தமிழ் குடிகளை எதிராக நிறுத்திட்டு 19-ஆ 81-ஆ போட்டு பார்க்கலாமான்னு கேட்டாரா இல்லையா? யோகி எப்படி அங்கே கேட்டாரோ
அவர் அங்கே முஸ்லீம்களை 19 சித்தரித்து 81 இந்துன்னு எப்படி ஒரு அரசியலை அங்கே முன்வைத்தாரோ உத்தரப்பிரதேசத்தில், அதே குரல் தமிழ்நாட்டில் 19 தலித் மக்கள், 81 நாங்கள் சாதி இந்துக்கள், போட்டு பார்ப்போமா வான்னு கேட்டார். கேட்டது மட்டும் இல்லை, ஊர் ஊராக போய் மண்டபத்தை பிடிச்சி கூட்டம் போட்டார். ஜெயலலிதா அரசு தடை பண்ணிச்சு, மாவட்டத்துக்குள்ளே நீ நுழையவே கூடாதுன்னு அரெஸ்ட் பண்ணிச்சு, பிடிச்சி சிறையில் பூட்டி வச்சாங்க. இதெல்லாம் நடந்தது இதே மண்ணில் தான் நடந்துச்சு. 100 முன்னாடியா 10 முன்னாடி நடந்துச்சு. 10 முன்னாடி பாமக அந்த அரசியலை பண்ணிச்சு. அந்த வாக்கு வங்கி அணிதிரட்டில் அவங்க அப்படி தான் பண்ணாங்க. அப்படி தான் அந்த மக்களில் இன்றைக்கி பெரும்பான்மை ஓட்டுக்களை அவங்க வாங்கி வச்சு 6 ஓட்டை பாமக வாங்கியிருக்கோம்னு சொல்லி வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி அவங்க அந்த அரசியலை கொண்டு போகிறாங்க. அந்த 6 ஓட்டு அது எவ்வளோ பெரிய ஓட்டு, இது எப்படி அவங்களுக்கு போச்சு, அதை வச்சு அந்த கட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு என்றைக்காவது அந்த மக்களை பார்த்து நான் உங்களுக்காக பேசத்தானே செய்கிறேன், உங்களுக்கு நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் உட்பட நான் எதிர்த்து போராட்டத்தானே செய்கிறேன், ஏன் நீங்கள் எனக்கு போட மாட்டீங்க, நீங்களாம் சாத்தானின் பிள்ளைகள் சொல்லியிருக்காரா? அப்புறம் அவர் வந்து பார்ப்பனர்கள் பிராமணர்கள்லாம் வந்து தமிழர்கள் தான், நான் தமிழர்களாக தான் அவங்களை ஏற்கிறேன், பிராமணர் அல்லாதார் மூமெண்ட் கட்டப்பட்டு நடத்தப்பட்ட தமிழ்நாட்டில் பிராமணர்களையும் உள்ளடக்கி நாம் தமிழர் கட்சி அரசியல் செய்கிறது அப்படின்னு சொன்னவர் அவர். அப்படி தானே, அவங்களும் தமிழர்கள் தான், எங்கள் அப்பா என்ன சர்மாவா சங்கரா யாரோ ஒருத்தர் இருக்கார், எனக்கு அவர் தான் எல்லாம் ஃபீட் பண்ணுறாருன்னு வெளிப்படையாக வாக்குமூலம் கொடுத்து அவர்களையும் உள்ளடக்கிய ஒரு அரசியல், அவர்களையும் தமிழர்களாக ஏற்று ஒரு அரசியலை தான் அவர் செய்கிறார். அது அவருடைய அரசியல். அவர்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்க, தொகுப்பாக யாருக்கு வாக்களிக்கிறாங்க, திமுக வாக்களிக்கிறாங்களா, காங்கிரஸுக்கு வாக்களிக்கிறாங்களா, மனிதநேய மக்கள் கட்சிக்கு வாக்களிக்கிறாங்களா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வாக்களிக்கிறாங்களா, யாருக்கு வாக்களிக்கிறாங்க, அந்த மக்கள் யாருக்கு வாக்களிக்க, நாம் தமிழருக்கு வாக்களிக்கிறாங்களா, அந்த ஓட்டு தொகுப்பாக எங்கே போயிட்டுருக்கு, பிஜேபிக்கு போகுது. ஆதிக்கத்தை தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக தொகுப்பாக ஓட்டு போடுறான். அவனுக்கு வந்து இஸ்லாமியர் சந்திக்கக்கூடிய ஒடுக்குமுறை மாதிரி எதுவும் ஒடுக்குமுறை இருக்கா? நான் இப்போ பட்டியல் போட்டேனே, 95 விழுக்காடு நீதிமன்ற அமைப்புகள் அவங்க தான் இருக்காங்க, உயர்கல்வி நிறுவனங்கள் அவங்க தான் இருக்காங்க, மத்திய அமைச்சக பொறுப்புகள் அவங்க தான் இருக்காங்க, எல்லா அதிகார பொறுப்புகளையும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சமூகம், அவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் எதுக்கு தொகுப்பாக போய் ஒரு கட்சிக்கு வாக்கு போடுறான்? அப்போ தன்னுடைய ஆதிக்கத்தை தக்க வைப்பதற்காக தொகுப்பாக ஓட்டு போடுறான். இவன் எதுக்கு தொகுப்பாக போய் ஓட்டு போடுறான்? இவன் தன்னுடைய பாதுகாப்பற்ற நிலையை உணர்ந்து பிஜேபி வந்துடக்கூடாது, அந்த இடத்துல ஒரு செக்யுலர் பார்ட்டி இருந்தால் ஜெயிக்கக்கூடிய கட்சி, பிஜேபி எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய கட்சி இருந்தால் நமக்கு தொல்லை வராது, இவங்க வந்தால் பாலாரும் தேனார் ஓடிடும், இவங்க வந்தால் நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்றிடுவாங்க, இவங்க வந்தால் நம்மளை கொண்டு போய் அதிகாரத்தில் உட்கார வச்சுருவாங்கங்கிற எதிர்பார்ப்போட அவன் போடலை. அதெல்லாம் இன்னைக்கு பிஜேபி பண்ணக்கூடிய இந்த சோசியல் இன்ஜினியரிங் முன்னாடி அதெல்லாம் நடக்குமானே தெரியல. அதெல்லாம் இன்னைக்கு வந்து இப்போ கனவாக மாறிடுச்சு. முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து டிமாண்ட் பண்ணுறது, பார்கெனிங் பாலிடிக்ஸ் பண்ணுறது இடத்துல இன்னைக்கு முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் இருக்காங்களா? அது அந்த வாக்குகளுக்கு மதிப்பு இல்லாமல் போச்சுங்க, இலவச வாக்குகளாக மாறிடுச்சது. பிஜேபி அப்படி ஒரு சோசியல் இன்ஜினியரிங் இந்தியா முழுவதும் பண்ணி இந்த வாக்குகளுக்கு மதிப்பு இல்லாத நிலையை உருவாக்கிச்சு. அவன் தான் வேண்டாங்கிறானே. இந்த ஓட்டை எங்களுக்கு தேவையில்லைன்னு ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியலை முன்னெடுக்கும் போது இந்த ஓட்டுக்கு என்ன மதிப்பு இருக்க போகுது? அப்போ இந்த ஓட்டை கொண்டு போய் இந்த செக்குலர் பார்ட்டிகளுக்கு போடுவதன் மூலம் இவங்க தொல்லை பண்ண மாட்டாங்க நம்மளை, இவங்களால் நமக்கு பிரச்சனை கிடையாது, இவன் நம்ம வீட்டை வந்து கொளுத்த மாட்டான், இவன் நம்மளை ரோட்டில் போட்டு சுட மாட்டான், அவன் சுடுவான், அவன் கொளுத்துவான், அப்படி ஒப்பிட்டு அந்த மக்கள் பாதுகாப்புக்காக தேர்ந்தெடுக்கிறார்கள். இது உங்கள் கண்ணை உறுத்துதா? இது எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு அரசியல் இது. இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்கில் எனக்கு வேண்டாம்னு சொல்லல சீமான், எனக்கு வேணும் நீங்கள் ஓட் போடுங்கன்னு தானே சொல்கிறாரு. அதுதாங்க, அது அந்த மக்களுக்கு தெளிவு இருக்குங்க, அவங்களுக்கு யார் போட்டால் வருவாங்கன்னு தெரிஞ்சு போடுறாங்க. நீங்கள் ஏன் எளிய மக்களை போய் குறிவைக்கிறீங்கன்னு கேட்குறேன். அவன் ஓட்டு இங்கே பிரச்சனையே கிடையாது, அவன் போய் பிஜேபியை தேர்ந்தெடுக்கலையே, அவன் போய் இந்த மாதிரியான ஃபாசிஸ்ட் கட்சியை தேர்ந்தெடுக்கலையே, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா அக்கிரமங்களுக்கும் அநீதிக்கும் காரணமான கட்சி பிஜேபி. குடிசைய குளத்தில் உதயநிதி போய் யாரையும் போய் 81-19 வெளிப்படையாக அந்த மாதிரி ஒரு வெறுப்பு அரசியலை விதைக்கல முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சமூக நீதி அரசியலை தான் பேசுகிறாங்க, எல்லாரையும் உள்ளடக்கிய அரசியலை தான் முன்னெடுக்கிறாங்க. அவங்கள ஒரு முதன்மை எதிரியாக முன்னிறுத்தி அவங்களுக்கு போடாத, காங்கிரஸுக்கு போடாதன்னு இந்த மக்கள்கிட்ட சொல்வதற்கு என்ன பின்னணி? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு நாடு பற்றி எறிஞ்சிக்கிட்டு இருக்கு, வடமாநிலங்களில் இன்றைக்கி இஸ்லாமியர்கள் குறிவைத்து அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ரயிலில் போட்டு சுடுறான், இதுவே ஒரு முஸ்லீம் சுட்டிருந்தா என்ன ஆயிருக்கும், நேரம் என்னையே வந்திருக்கும். காங்கிரஸும் பாஜகவும் வேறு வேறு கிடையாது, காங்கிரஸ் தான் சிஏ என்ஆர்சி கொண்டு வந்தாங்க, அது இன்றைக்கி பாஜக நடைமுறைப்படுத்த நினைக்கிறாங்க. அவங்க எந்த வடிவத்தில் கொண்டு வந்தாங்களோ அந்த வடிவத்தில் தான் கொண்டு வந்திருக்கா? இஸ்லாமியர்களை வெளியே நிறுத்தக்கூடிய சிஏஏ, இஸ்லாமியர்களை வெளியே நிறுத்தக்கூடிய என்ஆர்சியவா கொண்டு வந்தாங்க? என்ன இது? அது எல்லாமே தெரியுங்க, எல்லாமே விவாதிக்கப்பட்ட ஒன்று, வெளிப்படையாக விவாதிக்கப்பட்ட ஒன்று.
காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டும் இன்றைக்கி பிஜேபி கொண்டு வந்திருக்கிற நீட்டும் ஒன்றா? அவங்க மாநிலங்கள் விரும்பாத மாநிலங்கள் அதிலிருந்து விலகிக்கலான்னு சொல்லி எக்ஸப்ஷனோடு கொடுத்தாங்க, விரும்பிய மாநிலங்கள் ஏற்றுக்கிட்டு போகிறாங்க. இது எல்லாமே இந்தியாவில் இப்படி தானே நடந்திருக்குது, எல்லாமே இப்படி தானே நடந்திருக்குது. எதிர்க்காதவனுக்கு அது பிரச்சனையே இல்லையே. அப்புறம் அவன் அவன் அது கொண்டு வந்தா என்ன, கொண்டு வரட்டான் என்ன? அது வேணும்னு ஏற்றுக்கொள்கிறவன் ஏற்றுக்கிட்டு போகிறான், வேண்டாம்னு சொல்கிறவனுக்கு தான் அது பிரச்சனை. நம்ம வேண்டாம்னு சொல்கிறோம், நம்முடைய குரலை காங்கிரஸ் மதிக்கலைன்னு சொல்லுதா, ஏற்க மாட்டோம்னு சொல்லுதா? ராகுல் காந்தி என்ன சொன்னார், நீட்டு விளக்கு உங்களுக்கு தருவோம் தான் சொன்னார். இன்றைக்கி ராகுல் காந்தியினுடைய தலைமை பழைய காங்கிரஸ் தலைமைகள் செய்த பிழைகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு இன்றைக்கி ஒரு நல்ல கோட்பாட்டை முன்வைக்கிறார் அவர். அதை புரிஞ்சிக்க வேண்டாமா? இப்போ ராகுலும் வேண்டாம்னா இன்றைக்கி இன்றைக்கி யாரை முன்னிறுத்துவீங்க? சரி, தமிழ்நாட்டில் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கங்கிறீங்க, அகில இந்திய அளவில் யாருக்கு ஓட்டு போடுறது சொல்லுங்கள். அகில இந்திய அளவில் தானே இன்றைக்கி பிரச்சனை. தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்கா? தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற நிலை இருக்கா? தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருக்கு அப்படிப்பட்ட வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கா? ஒரு தமிழக அகில இந்திய அரசியல் தான் கவனிக்கத்தக்க அரசியல். இல்லை, ஒரு தமிழர பிரதமர் ஆக்கினா அது பிஜேபியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்போன்னு சொல்கிறாருல்ல, அவ்வளோதான் அவருடைய பார்வை. அவருடைய பார்வை ரொம்ப சுருங்கி இருக்குது. நம்ம அப்படிலாம் பார்க்க முடியாது. நம்ம வந்து பிஜேபியினுடைய பின்னணி என்ன, சித்தாந்தம் என்ன, இதையெல்லாம் பார்த்து முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது இன்னைக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிற மாதிரி இப்படிப்பட்ட பேச்சுகளின் மூலம். இதில் பெரிய துயரம் என்னென்னா, இந்த நாட்டில் வந்து அநீதியை எதிர்த்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்றைக்காவது போராடி இருக்காங்களான்னு கேட்குறாரு. எவ்வளோ ஒரு அபத்தமான பேச்சு பாருங்கள். எதை எதிர்த்து போராடலை, ராஜ்கிரனை வேற போய் பரண்டி வைக்கிறாரு. ராஜ்கிரன் வந்து ஒரு திரைக்கலைஞர், எல்லா திரைக்கலைஞரும் வந்து ரோட்டில் இறங்கி போராடுறாங்களா? ஒரு கருத்து சொல்வது என்பதே அவர்களுடைய துறை சார்ந்து அது பிரச்சனை தான். அவருக்கு அந்த உணர்வாவது வெளிப்பட்டிருக்கு. கருத்து சொல்வது என்பதே, கருத்து சொல்வது என்பதே அந்த துறைக்கு மிக மிக பெரிய விஷயம். அது மிக மிக பெரிய விஷயம். இவர் நம்ம சூர்யா என்ன கருத்துக்கள் தானே சொல்லிட்டு வந்தார். ஒவ்வொரு திட்டங்களையும் எதிர்த்து அவருடைய அறிக்கைகளை ட்வீட்டுகளை போட்டுட்டு இருந்தார். அதுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி அவர் சந்தித்தார். அவர் என்ன வந்து எல்லா போராட்டத்துக்கும் வந்துட்டாரா ரோட்டில்? நம்ம அவரை ஆதரிக்கலை, அவரை கொண்டாடலை. அப்போ ராஜ்கிரண் இன்றைக்கி இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அலங்கோலங்களை பார்த்து அக்கிரமங்களை பார்த்து கொதிச்சு போய் தன்னுடைய வேதனையை பதிவு செய்கிறார். அவர்கிட்ட ஏன் போய் பிராண்டுறீங்க? அவர் உடனே வந்து ரோட்டில் இறங்கி போராட்டாரா? எல்லாரும் போராடிட்டாங்களா? போராடணும்னு அவசியம் இல்லை. அவருடைய நிலைமையிலிருந்து அவர் இது சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் அவருடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார். அவர் ஒரு வேதனையை வெளிப்படுத்துகிறார் என்கிற நிலையில் அவர் பக்கம்தான் நீங்கள் நிற்கணுமே தவிர அவரை போய் பிராண்டக்கூடாது. அப்போது முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இன்றைக்கி எல்லா பொது பிரச்சனையிலையும் போராடிட்டு தான் இருக்காங்க. எதில் போராடலை? இன்றைக்கி நடக்கக்கூடிய மணிப்பூர் பிரச்சனை முஸ்லீம் பிரச்சனையா? தமிழ்நாட்டில் முஸ்லீம் அமைப்புகள் மட்டும்தாங்க தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தியிருக்காங்க. தொடர்ச்சி அந்த மணிப்பூர் பிரச்சனைக்காக கையில் எடுத்து பெண்கள் வந்து ரோடு ரோடாக நின்று போராட்ட, தவ்ஹீத் ஜமாத் அவங்க இவங்க தமுக எந்த அமைப்பு போராடலை, எஸ்சிபிஐ எல்லா கட்சி எல்லா அமைப்பு மனிதநேய ஜனநாயக கட்சி முஸ்லீம் லீக்கு எல்லாருமே போராட்டம் நடத்தியிருக்காங்க, நடத்திக்கிட்டு இருக்காங்க, களத்திலே நிற்கிறாங்க அந்த மக்கள். அது யாருக்கோ பிரச்சனைன்னு ஒதுங்கி போகல. வழக்கமாக இஸ்லாமியர் பிரச்சனை யாருக்கோ பிரச்சனைன்னு பொது வெளியில் ஒதுங்கி போகக்கூடிய நிலை இருக்குது. இன்றைக்கி இந்த மூணு பேரை சுட்டு கொண்டிருக்காங்களே, இதுவே அப்படி மாற்றி நடந்திருந்தால் இந்தியாவில் எவ்வளோ பெரிய அதிர்வு ஏற்பட்டிருக்கோம், எவ்வளோ பெரிய விவாதம் நடந்திருக்கும். அப்போது அப்படி ஒன்றும் நடக்க காணும். ஏன்னா அது முஸ்லீம்கள் பிரச்சனை கிடையாது, அது அதுக்கு மதிப்பு கிடையாது. அப்போ அப்படி ஒரு நிலை இருக்குது இந்த நாட்டில். இதை மாற்றுவதற்கு தான் இன்றைக்கி எல்லாரும் போராடுறோம். இதை மாற்றுவதற்கு யாரெல்லாம் ஒன்று சேர்வார்களோ, யாரெல்லாம் கையில் துணைக்கு கிடைப்பாங்களோ அவங்களெல்லாம் பற்றி கொண்டு சேர்த்து கொண்டு எப்படி இந்த பிஜேபியை வீழ்த்துறதுன்னு எல்லோரும் இன்றைக்கி தான் கொஞ்சமாக கணிஞ்சு ஒன்று சேர்றாங்க. நீங்கள் அப்படி கணிந்து ஒன்று சேர்கிற நேரத்தில் நீங்கள் அந்த பக்கம் எரிய வேண்டிய கல்ல இந்த பக்கம் எறிகிறீங்க, இந்த பக்கம் எறிகிறீங்க. கேட்டால் அவங்க அதை செஞ்சு தந்தாங்களா, இதை செஞ்சு தந்தாங்களா, செஞ்சு தருவாங்க. இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிச்சாங்கன்னா நான் திமுக பக்கம் நிற்கிறேன்னு சொல்கிறாங்க. அதாவதுங்க, அதெல்லாம் அவர் நிற்க போகிறாரா? இப்போ விடுவிச்சிட்டான்னா உடனே வந்து திமுக ஆதரவு கொடுத்துருவாரா? நான் என்ன சொல்கிறேன், அந்த கோரிக்கைக்கு ஒரு பொது ஆதரவு கூட திரட்ட முடியலைங்க. எல்லா கட்சியும் முதல்ல ஆதரிச்சிருச்சாங்க. அதை எந்தெந்த கட்சி தேர்தல் அறிக்கையில் அதை கமிட் பண்ணாங்க சொல்லுங்கள். முதல்ல அது அந்த கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ செய்கிறது ரெண்டாவது. இதை நான் ஏற்கிறேன்னு சொல்கிறதுக்கே இங்கே கட்சிகளை காணோம். அதிமுக ஏற்றுக்குச்சா? திமுக ஆட்சியில் வந்து நிறைவேற்றப்படாத விஷயங்களை ஒவ்வொன்றையும் நோண்டி நோண்டி கேள்வி எழுப்புகிறார் எடப்பாடி பழனிசாமி. 2.5 ஆண்டுகளில் அப்படி எத்தனையோ பிரச்சனைகளில் எத்தனையோ கேள்விகள் எழுப்பிட்டார். திமுக இதெல்லாம் சொல்லிச்சு, இதெல்லாம் செய்யலை, நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சு தருவோம்னு சொன்னீங்க, செஞ்சு தரல அப்படிலாம் பட்டியல் போட்டு கேள்வி கேட்குறாரா? திமுக ஆட்சி வந்து 2.5 ஆண்டு ஆயிடுச்சு, ஏன் இன்னும் முஸ்லீம் சிறைவாசிகளை விடுதலை பண்ணலன்னு 2 வரி ட்வீட் போட்டிருக்காரான்னு மட்டும் காட்டுங்க. எடப்பாடி எங்கேயாவது இதை பற்றி அதிமுக அட்ரஸ் பண்ணியிருக்கான்னு காட்டுங்க. இதை கோரிக்கையை கூட ஏற்பதற்கு இங்கே கட்சிகள் தயாராக இல்லை.
விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். முஸ்லீம் கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்கோம். நாம் தமிழரும் கோரிக்கையை வச்சுருக்காங்க, போராடிருக்காங்க. அதை நம்ம வரவேற்கிறோம். எல்லாரும் போராடணும், எல்லாரும் கேட்கணும். அப்போது அது கோரிக்கை கூட இன்னும் ஒரு பெரிய கட்சிகளின் கவனத்துக்கு போகலை. அந்த இடத்துல திமுக ஆட்சி வந்த பிறகு அவர் முதலமைச்சர் வந்து முஸ்லீம் லீக் மேடையில் கமிட் பண்ணுறாரு. நாங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கோரிக்கை எங்களுக்கு புரியுது, ஒரு ஆணை அமைச்சிருக்கோம், நாங்கள் கட்டாயம் அதை செஞ்சு தரோன்னு சொல்கிறாரு. வேறு என்ன பண்ண முடியும் நம்ம? நீங்கள் இதுக்கு வந்து இதை செஞ்சு தர்றதில் ரெண்டு பெரிய கட்சிகளுக்கு இடையில் போட்டி இருக்குன்னா இவர் செஞ்சு தரலன்னா அவர்கிட்ட போய் நிற்கலாம். அவர் செஞ்சே தரமாட்டாரே. இவராவது இந்த கோரிக்கையை பரிசீலிக்கிறாரு, கனிவுடன் வந்து கேட்குறாரு, செஞ்சு தருவோம் கமிட் பண்ணுறாரு. ஜனநாயகத்தில் அப்படி தானே நம்ம வந்து அணுக முடியும்? வேறு எதுவும் வழி இருக்கா நமக்கு? நம்மளே போய் ஜெயிலில் திறந்து விட முடியுமா? யார் இதை முதல்ல காது கொடுத்து கேட்பாங்களோ அவங்களோட தான் பேச முடியும். இதுதான் ஜனநாயகத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரே வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட போய் சொல்கிறோம், போராட்டத்தின் மூலம் அவருடைய கவனத்தை ஈர்க்கிறோம். இதுதானே செய்ய முடியும்? அவர் தான் அதை கேட்குறாரு. நான் செஞ்சு தருவேன்னு ஒரு பேசுனதுக்கு சட்டமன்றத்தில் அவரே எழுந்து பதில் சொல்லி, மாமக எம்எல்ஏ சம்மத் அவர்கள் பேசுனதுக்கு அவரே எழுந்து, முதலமைச்சர் எழுந்து பதில் சொல்லி சட்டமன்றத்தில் கமிட் பண்ணியிருக்கார். அப்போ அவரை நோக்கி இன்னும் இன்னும் மூணு ஆண்டு ஆட்சி இருக்குது, இதை செஞ்சு கொடுங்க, செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறோம், செய்வோன்னு உறுதி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு நகர்வு இருக்குது எங்களுக்கு தெரியுது. அப்போ நம்ம எப்படியாவது வேலையை வாங்குறதுக்கு தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, இவர் பேசுகிற மாதிரி எப்படி நம்ம பேச முடியும்? சரி, இவர்கிட்ட இவங்க செய்ய மாட்டாங்க, கோச்சிட்டு போய் எங்கே போய் நிற்கிறது? அதிமுக இதை ஏற்றுக்கிட்டால் அதிமுகிட்ட போய் பேசலாம். அதிமுக இதை ஏற்குதா? நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்து கூட கமிட் பண்ண வேண்டாம், எதிர்கட்சியாக இருந்து இந்த ஆளுங்கட்சி செய்யலைங்கிறதையாவது சுட்டி காட்டுங்க. அப்படி ஒரு அரசியல் போக்கே இல்லையே தமிழ்நாட்டில், இந்தியா முழுவதும் அப்படி ஒன்று இல்லையே. அதுதானுங்க இப்போ பிரச்சனை. அப்படி நிறைய இருக்கும்போது இந்த கட்சி ஏற்றுக்குது, நாங்கள் வந்து செஞ்சு தர்றோம், செய்வோம்னு சொல்லுது. அவங்கள்ட்ட தான் போய் நிற்க முடியும், அவங்கள்ட்ட தான் கேட்க முடியும். இந்த அரசியலே புரியாமல் அல்லது புரிந்தும் செஞ்சாங்களா? செஞ்சாங்களா? செய்ய வைப்போம், போராடுவோம். நீங்களும் போராடிருக்கீங்க, உங்களுடைய உணர்வை நாங்களும் மதிக்கிறோம். அந்த விஷயத்துக்காக நாம் தமிழர் போராட்டம் நடத்தியிருக்காங்க, நியாயமான விஷயம், வரவேற்கிறோம். எல்லா கட்சியும் போராடணும். நீங்கள் அதிமுகவையும் போராட சொல்லுங்கள். திமுக ஆட்சி காலத்தில் இது செய்யாமல் இருக்காங்க, இது நடக்கலை, இன்னும் நடக்கலை, அதிமுகவும் சேர்ந்து போராடுங்க அப்படின்னு சீமான் அவர்கள் எடப்பாடிக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கட்டும். அதுதான் இந்த மக்களின் பக்கம் இருக்கிற விஷயமா இருக்குமே தவிர, இந்த மக்களையே குற்றவாளியாக்கி ஒரு விக்டிம் சொசைட்டியை ஏதோ குற்றவாளி போல சித்தரித்து இவங்க அநீதிகளுக்கு எதிராக போராடாதவங்க அப்படின்னு அடுத்த ஒரு சித்திரத்தை ஏற்படுத்தி, அப்போ அவங்க அவங்க விஷயத்துக்காக மட்டும் நிற்கிறவங்க எல்லா நேரத்திலையும் மதம் மதம்னு இருப்பாங்க என்று அந்த மக்களின் மீது பிஜேபி ஒரு முத்திரையை குத்துது, கிறிஸ்தவர்கள் மேலேயும் இஸ்லாமியர்கள் மேலேயும். நீங்கள் என்ன பண்றீங்க? இந்த நாட்டில் நடந்த எந்த அநீதியை எதிர்த்தாலும் அவங்க போராடி இருக்காங்களா அப்படின்னு கேக்குறீங்க? அவர் சொன்ன சர்ச்சை கருத்துக்கு மன்னிப்பு கேட்டா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எனக்கு ஓட்டு போட போறாங்களா? ஏங்க, ஓட்டு போடுறது போடாததை வச்சாங்க ஒரு விஷயத்துல வந்து நீங்க முடிவு எடுக்கிறீங்க. அப்படின்னா எந்த விஷயத்துக்காவது நம்ம நிக்க முடியுமா? எந்த விஷயத்துக்காவது நிக்க முடியுமா? ஒரு விஷயம் சரியா தவறா, ஒரு விஷயம் நீதியா அநீதியா அப்படின்னு பார்த்தானே முடிவு எடுக்கணும். ஓட்டு போடுறாங்க போடாம போறாங்க, எல்லா ஓட்டையும் போடுவாங்கன்னு போய் நம்ம போய் பேச முடியுமா? அப்போ ஒன்று ஓட்டு போடுற அளவுக்கு நீங்கள் அந்த மக்கள்கிட்ட நம்பிக்கையே பெறலன்னு வேணால் அப்படி தான் எடுத்துக்க முடியும். நீங்கள் நம்பிக்கையை பெறுங்க, உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படி தானே போட்டிருக்காங்க? முஸ்லீம் வேட்பாளருக்கு மட்டுமே தான் முஸ்லீம் ஓட்டு போட்டிருக்காங்களா? அவங்க ஓட்டு பூரா முஸ்லீம் அல்லாத வேட்பாளர்களுக்கும் பெரும்பான்மை கட்சிகளுக்கும் தானே ஓட்டு போட்டுட்டு வர்றாங்க. அங்கேயே அவங்கள்ட்ட மத உணர்வு இல்லைன்னு தெளிவாயிடுது இல்லை. சமூக பாதுகாப்புக்காக, சமூக உரிமைக்காக அரசியல் முடிவு எடுக்கிறாங்க. அது பிழை இல்லையா? எல்லா சமூகங்களும் அப்படி தானே முடிவு எடுக்கும். தங்களுடைய உரிமைகளுக்காக, தங்களுடைய பாதுகாப்புக்காக, தங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணுங்கிறதுக்காக ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம், ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்போங்கிறது எல்லா செக்டாரும் எடுக்கிற முடிவு. அதைத்தான் அந்த மக்களும் எடுக்கிறாங்க. இது எங்கே பிள்ளையாக போகும்? அப்போது அந்த மக்களுடைய நம்பிக்கை நீங்கள் பெற முடியலைன்னா அது உங்கள் பிரச்சனை, அது அந்த மக்கள் பிரச்சனை கிடையாது. அந்த மக்கள் இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அது அந்த மக்கள் பிரச்சனை இல்லை, அது அது அந்த நம்பிக்கையை நீங்கள் பெறலைன்னு அர்த்தம். அது நம்பிக்கையை பெறுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க, அதுக்கான அரசியலை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இவங்க அநீதியை எதிர்த்து போராடினதே இல்லைன்னா பிஜேபி அதை தான் சொல்லுது, அவங்க மதமாக தான் யோசிப்பாங்க, அவங்களுக்கு மதத்துக்கு ஒரு சிக்கல்னா ஒன்று திரண்டு வருவாங்க, வேறு எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டாங்க. எந்த பிரச்சனைக்கும் வராமே இருக்காங்க. கூடங்குளம் பிரச்சனைக்கு முஸ்லீம்கள் போராடலை, முல்லை பெரியார் பிரச்சனைக்கு முஸ்லீம்கள் போராடலை, எல்லா பிரச்சனையிலையும் முஸ்லீம்கள் கலங்கண்டுருக்காங்க, கலங்கண்டுகிட்டு இருக்காங்க எல்லா பிரச்சனையிலையும் தமிழ்நாட்டில். அதுவும் பார்க்குறோம் நம்ம. நீங்கள் வந்து ஸ்டெயின் சுவாமி வந்து சிறையிலேயே சாகடிக்கப்பட்டார, கிறித்தவ பாதிரியார் தான் அவர். யாருக்காக போய் அப்படிப்பட்ட துயரத்தை வந்து அவர் சந்தித்தார்? எந்த மக்களுக்காக சந்தித்தார்? கிறித்தவ மக்களுக்காகவா? ஒட்டுமொத்த பழங்குடியின மக்களுக்காகவும் போராடிய ஒரு போராளி அவர். இந்த ஆட்சியில், பிஜேபி ஆட்சியில் அவரை சிறையில் பூட்டி சித்திரவதை செஞ்சு அந்த கை நடுக்க நேரத்தில் ஒரு ஸ்ட்ரா கொடுங்க தண்ணி குடிக்கன்னு கேட்டதுக்கு கூட கொடுக்காமல்
அப்பட்டமான மனித உரிமை மீறலை நிகழ்த்தி அவர் சாகடிக்கப்பட்டார். அப்போ நீங்கள் வந்து போராடலைங்கிறீங்க, கிறித்தவர்கள் எதுக்கும் களப்பலியாக இருக்கார் பார்க்குறோம் கண்ணுக்கு முன்னாடி, ஒரு கிறித்தவ பாதிரியார். இஸ்லாமியர்கள் எவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி வந்து போராட்டங்களை முன்னெடுத்து நிற்கிறாங்க, எல்லா விஷயத்துலையும். மழை வெள்ளம் வந்தால் அவங்க தான் முன்னாடி நிற்கிறாங்க, புயல் வந்தால் அவங்க தான் முன்னாடி நிற்கிறாங்க, சுனாமி வந்தால் அவங்க தான் முன்னாடி நிற்கிறாங்க. ஒன்று உலகமே பார்க்குது, உலகமே பாராட்டுது. ஒரு ரத்தம் வேணும்னா உடனே வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஆம்புலன்ஸ் 1 to 10 அமைப்பு, எல்லா அமைப்பு ஆம்புலன்ஸ் வச்சு 108 அவங்களுக்கும் போட்டி நடக்குதுங்க. எங்கே ஒரு துயரம் நடந்தாலும் போய் உடனே போய் முஸ்லீம் அமைப்புகளிட்ட ஆம்புலன்ஸ் போகுது. மக்கள் வந்து அப்படியே உருக உருக பார்த்து ஆம்புலன்ஸை வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த ஆம்புலன்ஸால் பயனடைந்தவர்கள் வந்து நான் இதனால் காப்பாற்றப்பட்டேன், என் சார்பில் இந்த அமைப்புக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு அந்த முஸ்லீம் அல்லாத மக்கள், இந்து சமூகத்தை சார்ந்த பல மக்கள் அப்படி வாங்கி கொடுத்து அவங்க பேர்லேயே ஓடுது ஆம்புலன்ஸ்லாம். இதுதான் பார்க்குறோம் களத்தில். அப்போ பொதுப்பணி ஆற்றுவதிலையும் பொதுமக்களுக்காக போராடுறதுலையும் இன்றைக்கி முன்னிற்கக்கூடிய இந்த சமூகங்களை இந்த அநீதிக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம்னு முத்திர குத்துறது வந்து அது வந்து ஒரு திட்டமிட்ட அரசியலாக தான் நான் பார்க்குறேன். இறுதியான கேள்வி, இப்போது தமிழ்நாட்டை கடந்து வட மாநிலங்களில் வந்து ஒரு அசாதாரண சூழல் இருக்கிறத பார்க்க முடியுது. எப்படி மணிப்பூரில் வந்து ஒரு கலவரம் நிகழ்த்ததோ அதே மாதிரி ஹரியானா மாநிலத்திலையும் நடக்குது. இந்த குறிப்பாக நீங்கள் சுட்டிக்காட்ட மாதிரி ட்ரெயின் சம்பவம், ஒரு நுவாண்ட்ர மாவட்டத்தில் வந்து ஜமாத்துக்குள்ளே பூந்து ஒரு முல்லாவை வந்து தாக்குறாங்க, அவர் சாகடிக்கப்படுறாரு, ஒரு 5 கொல்லப்படுறாங்க அந்த கலவரத்தில், 100 வந்து படுகாயம் அடைகிறாங்க. இங்கே ட்ரெயின் சம்பவத்தில் வந்து 3 இஸ்லாமியர்கள் வந்து அப்பாவி இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க, சுட்டுக் கொல்லப்படுறாங்க, காரணமே இன்றி சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இப்படியெல்லாம் பார்க்குறோம். குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை இல்லை அவங்கள குறிவைத்து அவங்களுடைய பொறுமையை சோதிக்கிற வேலையை பிஜேபி செய்கிறத பார்க்க முடியுது. இதில் ஜனநாயக அமைப்புகள் எவ்வளோ ஒரு விழிப்போடு இருக்க வேண்டும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, இது ஜனநாயக சக்திகளினுடைய ஒரு பின்னடைவை தான் காட்டுது. முஸ்லீம்கள் தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறார்கள், கிறித்தவர்கள் தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறார்கள்னா பிஜேபி இதை பெரும்பான்மை மக்களை அணிதிரட்டுவதற்காக செய்துங்கிறது அப்பட்டமாக தெரியுது. அப்போது ஜனநாயக சக்திகள் போய் வேலை செய்ய வேண்டியது யார்கிட்ட? அந்த பெரும்பான்மை மக்கள்கிட்ட தான். இன்றைக்கி வந்து ஓபிசி நாடுதழுவிய அளவில் ஓபிசி ரிசர்வேஷனுக்கும் தங்களுடைய உரிமைகளுக்காகவும் கட்சிகளை தொடங்கி 90களுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அணிதிரண்டாங்க. அந்த மக்களின் உரிமைகள் சமூக நீதி விஷயங்களில் பிஜேபி அப்பட்டமாக எதிரியாக இருந்துக்கிட்டே அந்த மக்களுடைய ஓட்டுகளை வாங்குது. எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு எதிராக இருந்துக்கிட்டே எஸ்சிஎஸ்டி மக்கள்கிட்ட போய் இன்றைக்கி வந்து வேலை செய்து ஓட்டு வாங்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலை பார்க்குறோம். பழங்குடியின மக்களுக்கு எதிராகவே பல சட்டங்களை கொண்டு வந்துட்டு வனங்களை சூறையாடிக்கிட்டு அந்த மக்கள்கிட்ட போய் இன்றைக்கி வந்து வேலை செய்கிறக்கூடிய ஒரு இடத்துல பிஜேபி இருக்குது. அங்கே போய் ஓட்டு வாங்குது, அங்கே ஆட்சி செய்யுது. அப்போது ஜனநாயக சக்திகள் எங்கே போகணும், தங்களுடைய களத்தை எங்கே நோக்கி வைக்கணும்? அப்போ அந்த மக்கள்கிட்ட போய் வேலை செய்யணும். இது ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் செய்ய வேண்டிய ஒரு வேலை இது. எனவே இது வந்து திரும்ப திரும்ப முஸ்லீமை கையை காட்டி விட்டுட்டு கிறித்தவர்களை கையை காட்டி விட்டுட்டு தப்பிக்கிட்டு இருந்தால் நாடு நாசமாக போயிட்டுருக்குது. முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்க, கிறித்தவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அதிகாரம் பூரா யார்கிட்ட இருக்குது? முஸ்லீம்கள்ட்டையும் கிறித்தவர்கள்ட்டையுமா இருக்குது, அல்லது ஓபிசிட்ட இருக்கா, அதில் எஸ்சிஎஸ்டிகிட்ட இருக்கா, யார்கிட்ட இருக்குது? அதிகாரம் முழுக்க உயர் சாதியினரிடம் இருக்குது, மேலாதிக்க சக்திகளிடம் இருக்குது. அதிகாரத்துக்கும் இந்த மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் தொடர்பில்லாத நிலை உருவாக்கப்படுது. மீண்டும் மீண்டும் ஒரு சில பணக்காரர்கள் மேலும் கொழுப்பதற்கு கொளுத்து செழிப்பதற்கு ஏற்ற சட்டங்களை திட்டங்களை இந்த ஆட்சி உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு பக்கம் கார்ப்பரேட் மையம், இன்னொரு பக்கம் அப்பட்டமான மேலாதிக்க சாதியினருடைய ஆதிக்கம். இப்படி பவர் வந்து குவிக்கப்படுது. இப்போ பவர்லெஸ் கம்யூனிட்டியாக இருக்கக்கூடிய பவர்லெஸ் சமூகங்களாக, அதிகாரமற்ற சமூகங்களாக காலங்காலமாக இருந்த சமூகங்கள் மீண்டும் மீண்டும் அப்படியே அதே இடத்துல நிறுத்தப்படுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அதை விடவும் பின்னுக்கு தள்ளப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த மக்கள்கிட்ட போய் தான் பேசணும். நீ ஓபிசி எல்லாம் போய் இப்போ ஓட்டு போடுறிய பிஜேபிக்கு, இன்றைக்கி எஸ்சிஎஸ்டி ஓட்டெல்லாம் அவன் வாங்க வர்றானே, நம்ம விழிப்போடு இருக்கணும், நம்ம ஓட்டை வச்சுட்டு தான் வந்து அவன் முஸ்லீம் ஓட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் எங்கே போய் வர, நம்மள்கிட்ட தான் வர்றான், இப்போ நம்ம தானே வெளிப்போடு இருந்து அவனை விரட்டணும்னு சொல்லி அந்த அரசியலை அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் இது எடுபடும். இல்லைன்னா பிஜேபி முஸ்லீமையும் கிறிஸ்டியனையும் இல்லைனா காட்டி காட்டியே அந்த மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு திரும்ப திரும்ப அதிகாரத்துக்கு வரும், அந்த மக்களுக்கு எதிராகவே திட்டங்களை சட்டங்களை கொண்டு வரும். இது ஜனநாயக சக்திகள் அதிகமாக கவலையில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி.